வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி வந்திருக்கு. தமிழில் வீடியோ டைட்டில் வச்சா மானிட்டைசேஷன் கிடைக்குமா, இல்லை மானிட்டைசேஷனுக்கு ப்ராப்ளம் ஏதாவது வருமா அப்படின்றது தான் கேள்வி. அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. தமிழை வந்து கூகுள் வந்து இப்போ அங்கீகரிக்குது. சொல்லப்போனால் முடிஞ்சளவுக்கு தமிழ் யூடியூபர்ஸை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, தமிழ் பப்ளிஷர்ஸை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி கூகுள் ஃபார் தமிழ் அப்படின்னு ஈவெண்ட்லாம் கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டக்ட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு சென்னையில் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இங்கெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி அவேர்னஸ்ஸை அதிகப்படுத்தினாங்க. நீங்கள் தமிழில் போடுங்க, நேட்டிவ் லாங்குவேஜில் போடுங்கன்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழை யூஸ் பண்ணால் கிடைக்குமா கிடைக்காதான்ற பயமே தேவையில்ல. தாராளமாக நீங்கள் வந்து தமிழில் தமிழ் டைட்டில் வைக்கலாம். சொல்லப்போனால் யூடியூபே வந்து என்ன பண்ணுதுன்னா, சேனல் யூஆர்எல்லே தமிழ் டைட்டில் கொடுக்குது. நம்ம சேனல் யூஆர்எல்லே தமிழில் யூஆர்எல் எடுத்துக்கலாம் இப்போல்லாம் யூடியூப்பில். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து டைட்டில் தானே தாராளமாக யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் தமிழ் யூஸ் பண்ணலாம், வீடியோலேயும் நீங்கள் தமிழில் பேசலாம். நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணுறோம். நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்துலேருந்து தமிழில் தான் டைட்டில் கொடுக்குறோம், தமிழில் தான் பேசுகிறோம். ஸோ எங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. ஈவன் மானிட்டைசேஷனும் கிடச்சிருக்கு. கிடச்ச மானிட்டைசேஷனை தக்க வச்சுக்கவும் முடியுது. தமிழில் கொடுத்ததுனால எங்கள் மானிட்டைசேஷன் வந்து ப்ராப்ளம்லாம் வந்தது கிடையாது. ஸோ நீங்களும் தாராளமாக தமிழை பயன்படுத்தலாம். தமிழ்லேயே நீங்கள் வந்து யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க மெயின்டைன் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் வராது மானிட்டைசேஷனுக்கு. சொல்லப்போனால் நல்ல ரெவன்யூவே வரும். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.